ओम साई श्री साई जय जय साई जय जय साई ओम साई. என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாபாவோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு மிக சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. கண்டிப்பாக இந்த கொடிய நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் அவர்கள் குணமாக வேண்டும் என்று பிரார்த்தனை நடைபெற்றது. அதேமாதிரி சிறப்பாக அன்னதானமும் நடைபெற்றது. இன்றைக்கு நாங்கள் பிரார்த்தனை பண்ணதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணோம். காரணம் என்னென்னா, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக குழந்தைங்களை தனித்தனியாக உட்கார வச்சோம். வரவங்க முகக்கவசம் அணிஞ்சு தான் வந்தாங்க. வந்து சாமி கும்பிட்டுட்டு போனவங்க பிரசாதமும் வெளியே வச்சு போட முடியாத சூழ்நிலை, உள்ளே வச்சு வந்தவங்க சாமி கும்பிட்டு அப்படியே வாங்கின்னு போனாங்க. அப்படி தான் இன்றைக்கி நடந்தது. எல்லாத்துக்குமே இவர் ஒருத்தர் தான் காரணம். எது நடந்தாலும் இவர் ஒருத்தர் மட்டும்தான் அது காரணமாக இருப்பார். எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளோட பிரார்த்தனை மையத்தில் மிக அழகாக நடந்தது. அது லைவ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக லைவ் நம்ம போட்டது. கடவுளோட ஆசீர்வாதம், இங்கே வர முடியாதவர்கள் நேராக உங்கள் வீட்டிலருந்தே அந்த லைவில் பார்த்து பிரார்த்தனை செஞ்சுருப்பீங்க. கண்டிப்பாக நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை எல்லோருக்கும் ஒரு வெற்றியை கொடுக்கும். அது உண்மையாக இருக்கும். சத்குரு இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கிறார். கோயம்பேடு பூ மார்க்கெட்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. போய் நேராக போய் வாங்கும் போது தான் தெரிஞ்சுது. நிறைய கடைங்களை விடுமுறை விட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கடை ஒரு நாள் வீடு, இன்னொரு கடை இன்னொரு நாள், அப்படி இருக்கும்போது பூ விலைலாம் நிறையா ஜாஸ்தியாக இருந்தது. ஆனாலும் சத்குரு எப்பவுமே நம்ம பூ போட்டு அழகுபடுத்துகிறோம்ல, அவர் அழகுபடுத்தினாவே அவர் ரொம்ப அழகாக இருப்பார். இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே பாபா மேலே கண் வச்சுட்டு போனாங்க. அவ்வளோ அழகாக இருக்கிறார் பாபான்னு சொல்லி. கண்டிப்பாக அவரோட அழகு மிக சிறப்பாக இருந்தது. போன வாரம் இந்த உடல் வலி ஜுரம் எல்லாமே போயிட்டு இப்போ புது மனுஷனாக நான் இருக்கிறேன். இதுவும் உங்களுடைய பிரார்த்தனையும் சத்குருவோட ஆசீர்வாதம் தான் அது முக்கிய காரணம் என்பதை நான் தெரிஞ்சுக்கொண்டேன். அடுத்த வேலைக்கிழமை பாபாவோட பிறந்தநாள நம்ம பிரார்த்தனை மையத்தில் கொண்டாட போகிறோம். மிக எளிமையாக கொண்டாடணும். இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த கொண்டாட்டத்தில் ஒரு பயன் உள்ளதாக இருக்கணும். அது நிறைய பேர் உங்களுடைய தகவல் நிறையா சொல்லியிருந்தீங்க. அதில் கண்டிப்பாக ஒரு சில இதை இங்கே அப்ளை பண்ணி குழந்தைங்களை செய்ய வைக்க போகிறேன். கண்டிப்பாக பாபா அந்த விஷயத்தை செஞ்சு கொடுப்பார். நீங்கள் சொன்ன சில ஐடியாக்கள்லாம் இந்த பயன்படுத்தி இந்த குழந்தைங்கக்கிட்டே இந்த ஒரு புதுசான ஒரு வித்தியாசமான பாபாவோட பிறந்தநாள் கொண்டாடுறனு முடிவு இருக்கிறோம். கண்டிப்பாக பாபா அதுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறார். பாபாவுக்கும் கோடான கோடி நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு கதையை மட்டும் சொல்லிடலாம். இந்த கதையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி விளக்கமாக பேசினா நல்லாயிருக்கும். ஏன்னா சாயனா நீங்கள் கதை சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்டுட்டீங்க. அதனால் இந்த கதை ஒரு சாமியார்கிட்ட ஒருத்தர் போவார். என்னுடைய பாவங்கள்லாம் கழுவணும், நான் என்னுடைய பாவங்களை நான் கழுவணும், நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் இதில் என் பாவங்களை என்னை விட்டு விலகணும், நான் சுத்தமானவனாக மாறணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, கங்கை காவேரியில் போய் குளிச்சுட்டு வந்து கங்கையில் போய் முழுகிட்டு வந்தீங்கன்னா உன்னுடைய பாவங்கள் போயிடும், நீ ரொம்ப சுத்தமானவனாகிடுவ, அப்படி உண்மையான அந்த சாமியார்கிட்ட கேட்பார். உடனே அந்த சாமியார் சிரிச்சிங்கனே, அப்படியா, சரி முழுகிதான் பாரு, நீ சுத்தமாக ஆயிடுறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சரி, மற்றவங்களாம் சொல்கிறாங்கள தன்னுடைய பாவத்தை கங்கை ஏற்றிக்கொண்டு உன்னை பரிசுத்தமாக்கிடுன்னு, முயற்சி பண்ணிப்பார். நீ போகிறதா இருந்தால் நான் ஒரு பொருள் கையில் கொடுக்குறேன், அதே நீ போயிட்டு நீ குளிக்கும் போது அதையும் முக்கி நல்ல நாலு வாட்டி முக்கி எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுன்னு. இவனை சரிங்க, நான் நாளைக்கு தான் போகிறேங்க, கங்கையில் போய் குளிச்சுட்டு வரேன்னோடனே இவர் என்ன பண்ணுவார், ஒரு சின்ன பேக்கில் ஒரு பொருள் கையில் சுற்றி நீட்டாக தருவார். அதை திறந்துலாம் பார்க்காத, அதையும் திறந்து பார்க்காத, நீ குளிக்கும் போது இந்த துணியை நல்லா முக்கி முக்கி நாலு வாட்டி எடுத்துகிட்டு நீயும் குளிச்சுட்டு வா, அப்போ அதோட பாவங்கள் போதை நான் பார்க்கணுன்றதுக்காகனோடனே இவனை ஒரு சாமியார் கொடுத்த ஒரு பொருளை கையில் எடுத்துப்பான். எடுத்துக்கிட்டு நேராக கங்கையில் போய் நாலு வாட்டி குளிப்பான். அவனுக்கு ஒரு திருப்தி ஆகிடும், அப்பா நம்ம பாவங்கள்லாம் போயிடுச்சு, நம்ம பரிசுத்தமான ஆகிட்டோம், இனி நமக்கு கவலையே இல்லை அப்படின்னு ஒரு நினப்போட வந்து சாமியார்கிட்டப்பா நான் போய் கங்கையில் குளிச்சுட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு கவலையே இல்லை, என் பாவங்கள்லாம் போயிட்டு இருக்கோன்னு சிரிச்சினே இருப்பார். சரி, உன் கையில் ஒரு பொருள் கொடுத்தேன், அது எங்கே, அதை நல்லா குளிப்பாட்டினேன்னா, ஐயா நீங்கள் சொல்லாமல் நீ பிரிச்சே பார்க்கல, நல்லா முக்கிய நல்லா மூணு நாலு வாட்டி அதை நல்லா குளிப்பாட்டி தான் தந்துக்கிறேன், அது உள்ளே என்ன தான் இருக்குதுங்கண்ணே, இப்போ நீ பிரித்து பாருன்னுவார். உடனே அவன் என்ன பண்ணுவான், அந்த கவரை பிரித்து பார்த்தா உள்ளே இவ்வளோ நீட்டு பாவக்காய் இருக்கும். என்னங்க பாவக்காய் கொடுத்துக்குறீங்க? ஆமாம்ப்பா பாவக்காய் தான் கொடுத்தேன், இப்போ அது கங்கையில் மூணு வாட்டி முக்குனியா நல்லா முக்கிய எடுத்தேன், இப்போ அதை கட் பண்ணி சாப்பிட்டு பாரு, அது கசப்பு தன்மைலாம் போயிட்டு இருக்கணுன்னே இவன் ஆச்சரியமாக வைப்பான். ஒருவேளை கசப்பு போயிட்டு இருக்குமா சொல்லிட்டு அதை கட் பண்ணி வாயில் வைப்பான், பயங்கரமாக கசக்கும்.
உடனே என்னங்க நீங்கள் பாவ கசப்பு போயிடும் நீங்கள், ஆனால் அது கசப்பாகவே இருக்கு என்னென்ன சிரிச்சினே சொல்ல. நீ தானடா சொன்ன கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்தால் நம்ம பாவங்கள் போய் நம்ம பரிசுத்தமான ஆகிடும்னு. கங்கையில் குளித்தாலும் சரி காவிரியில் குளித்தாலும் சரி நீ பரிசுத்தமாக மாறணும்னா முதல்ல உன்னுடைய உடம்பு சுத்தம் பண்ணக்கூடாது, உன் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும், உன்னுடைய கெட்ட எண்ணங்களை ஒழிக்க வேண்டும், மற்றவர்களை பற்றி தவறாக பேசுகிறத ஒழிக்க வேண்டும், பொறாமையை ஒழிக்க வேண்டும், கோபத்தை ஒழிக்க வேண்டும். இது எல்லாமே நீ ஒழிச்சாதான் நீ கங்கையில் குளித்தாலும் உனக்கு அந்த பாவங்கள் போகும். அதை விட்டுட்டு கெட்ட எண்ணத்தோடு நீ என்ன தான் முக்கி 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 எழுந்தாலும் உன்னுடைய பாவங்கள் உன்னை விட்டு போகாது. பாவக்காய் எப்படி தன்னுடைய குணத்தை மாறாதோ, என்ன தான் அது போட்டு குளிப்பாட்டி அதை இது பண்ணாலும் தன்னுடைய கசப்பு தன்மையை அதை விட்டு கொடுக்காதோ, அதை போல தான் நீயும் மனிதர்களும் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் எத்தனை கோயில் குளங்கள் ஏறி இறங்கினாலும் உன்னை அந்த பாவங்கள் உன்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் விலகாது. பரிசுத்தத்தோடு தூய உள்ளத்தோடு நீ மற்றவர்கள் செய்யும் சின்ன சின்ன உதவிகள் கூட உனக்கு மிகப்பெரிய பாவத்தை போக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். சத்குருவே அது மாதிரி தான் சொல்லார். ஒரு வாட்டி நான் வந்து யமுனைக்கு போயிட்டு நான் குளிச்சுட்டு வரணுன்னே அங்கங்கே ஏன் சுற்றுறேன், என் கால்லேருந்தே யமுனை வரும் பாருன்னொன்னே அவருடைய கட்ட வரல, அந்த கால் கட்ட வரல பக்கத்தில் பூமி தண்ணி பீரிட்டு அடிக்கும். இங்கே குளி, நீ யமுனையில் போய் குளிக்கிற சந்தோஷம், உன்னுடைய பாவங்கள் எல்லாமே இங்கே போயிடும் சொல்லி. பாபா காலத்தில் அவர்த்தர் நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னோன்னா அவ்வளோ தூரம் போக போகிறேன், இங்கே தான் நான் உட்காந்துருக்கிறேன், என்ன தாண்டி நீ போயிடுவான்னு சொன்னோன்னா காலிலேருந்து அவ்வளோ தண்ணி வரும், அவர் அழகாக குளிப்பார். இது பாபா காலத்திலே நடந்த விஷயம், இதுதான் உண்மை. நம்மளுடைய கெட்ட எண்ணங்களும் அழுக்கான எண்ணங்களையும் இல்லை மற்றவர்களை பற்றி குறை சொல்லக்கூடிய எண்ணங்களும் இது எல்லாமே நீக்காமல் என்ன தான் சத்குருவை உழுந்து உழுந்து வணங்கினாலும் சத்குருவுக்கும் நமக்கும் பெரிய கேப் இருக்கும். உண்மையிலே அந்த கேப் நமக்கு அவருக்கு எப்பயுமே இருக்கும். ஆனால் பாபா சொல்லுவார், என் முன்னாடி எவன் வந்து உக்காந்தாலும் நான் அவனுக்கு அருள் ஆசையை வாரி வணங்கிடுவேன்னு. கண்டிப்பாக அவர் வந்து திருடன் கெட்டவன் இப்படிலாம் பார்க்கவே மாட்டார், யார் வந்து உக்காந்தாலும் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டே இருப்பார், அதுதான் உண்மை. ஆனாலும் அது முழு பலனை நாம் அனுபவிக்க முடியுமானா, கண்டிப்பாக அனுபவிக்க முடியாது. கடவுள் கொடுத்துட்டாரு ஆனால் அதை நான் அனுபவிக்கணும்ல, அது அனுபவிக்க முடியாது. காரணம் நம்ம பாவங்களை அதை அனுபவிக்க முடியாமல் அவர் கூட நெருங்க விடாமல் நம்மளை தள்ளி விட்டுரும், அந்த நெருக்கமே வரவே வராது. கடைசி வரைக்கும் நம்ம அவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்க இருக்க தான் அவர் கொடுக்கக்கூடிய எல்லாமே நம்மளால் பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும். ஆனால் வேண்டாம், ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் நம்ம வந்தோன்னா கொஞ்ச காலம்தான் இருப்போம் பாபா கிட்ட, அப்படியே கிளம்பி போயிடுவோம் நம்மளும், இதுதான் உண்மை. அவர் நம்மளை விடவே மாட்டார். ஆனாலும் நம்மளுடைய செய்த பாவங்கள் நம்ம கெட்ட எண்ணங்கள் நம்மளை அவர்கிட்ட பிரித்து வச்சிடும், அவர்கிட்ட நெருங்க விடாமல் தடுத்துடும். எனவே காவேரி கங்கையில் போய் குளிப்பதை விட பரிசுத்தமாக நல்ல உள்ளத்தோடு சத்குருவை வணங்குங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்தால் போதும், உங்கள் சகல பாவங்களும் போக்கி அவர் உங்களை தன்னுடைய மனதில் வைத்து கொள்வார். இதுதான் இன்றைக்கு நாம் ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். தன்னுடைய எண்ணத்தை மாற்றாமல் கடவுளிடம் யாரும் நெருங்க முடியாது, அப்படி நெருங்கினாலும் நீண்ட காலம் அவரிடம் தங்க முடியாது என்பதுதான் உண்மை. பாவக்காய் எப்படி தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாதோ, மனிதன் தன் குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவன் கடைசி வரைக்கும் இருக்கிறது வீண். எனவே சத்குருவை பூரணமாக சரணாகதி அடையுங்கள், மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களை தூக்கி எறிந்து விடுங்கள், வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமாக மாறும். நாம் அனைவரும் சத்குருவிடம் கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். இந்த உலகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவருமே பிரார்த்தனை செய்யலாம். ஓம் சாயராம். அல்லாஹ் மா சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.